சென்னை சேப்பாக்கத்தில் 20 அடி ஆழம் கொண்ட கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த பசுமாட்டை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். இதுகுறித்த தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சென்னை சேப்பாக்கம் அருகே தனியாருக்கு சொந்தமான பீச்சின் புன்புறம் கழிவுநீர் தொட்டியில பசுமாடு ஒன்று விழுந்திருப்பதாக மயிலாப்பூர் தீயணைப்பு துறையத்துக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காலை 8 மணி அளவில் சென்னையில் கனமழை பெய்து கொண்டது நேரத்தில் கனமழையும் பொருட்படுத்தாது தீயணைப்பு படை வீரர்கள் 10க்கும் மேற்பட்டோர் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து கிடந்த பசுமாட்டை சுமார் அரை மணி நேரமாக போராட்டத்தின் பிறகாக அந்த பசுமாட்டை கழிவுநீர் தொட்டியிலிருந்து தூக்கி பத்திரமாக மீட்டி இருக்கிறார்கள். அங்கிரு இந்த செயலை அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக கொட்டும் மழையில தீயணைப்பு வீரர்கள் அந்த பசுமாட்டை கயிறு மூலமாக தூக்க முடியாம தூக்கிய காட்சிகளும் தற்போது சமூக வலைத்தளத்தில் வைரலாகி பாராட்டுகளை பெற்று வருகிறது. போட்டு